அனைவருக்கும் வணக்கம். யாமறிந்த படிகளிலே தமிழ் மொழி போல் உயிருக்கு ஈடாக எங்கும் காணோம் என்றார் மகாகவி பாரதி. எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழர்கள் சங்கே குழந்தை என்றான் பாரதிக்கு தாசன் என்று பக்குவமாய் போய் சூட்டிக் கொண்டு பாரதியர் கவி பொழிந்த பல்கு தமிழ் சொன்னேகம் பாவேந்தர் பாரதி தாசன். இவ்வாறாக மூவேந்தர் தம் மணிவழங்கு செங்கம் கண்ட முத்தமிழருக்கு என்னுடைய முத்தாத முத்தமிழ்கின்றேன். ஆயிரம் காலத்து ஆசை கனவுகள், ஆயிரம் காலத்து ஆசை கனவுகளை அடிமனில் சுமந்து கொண்டு ஒரு வசதி விடியலுக்காக பல்வேறு நிலைகளில் ஓயால் உழைத்துக் கொண்டிருக்கிற, சிந்தித்துக் கொண்டிருக்கிற, எழுதிக் கொண்டிருக்கிற, பாடல்கள் நடத்தி கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தினுடைய 174வது சமயத்தில் உங்களோடு கலந்து கொள்வதை நான் பெரிய மகிழ்வாக நான் கருதுகிறேன். பொள்ளாச்சிக்கு என்று ஒரு அடையாளமாக பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் இருக்கிறது. ஆகவே இலக்கிய வரலாறு எழுதக்கூடியவர்கள் இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தை தவிர்த்து விட்டு ஒரு இலக்கிய வரலாறு எழுத முடியாது என்று நிலை உயர்ந்திருக்கிறவங்களை அன்போடு நான் பாராட்டுகிறேன். வெற்றி என்பது தானாக வருவதில்லை, அது இயற்கை குழுவின் விளைச்சல். எரிமலையை கைகளினால் தடுக்க பார்த்தால் எழுந்து வரும் தீக்குழப்பு புகைந்தா போகும். எரிமலையை கைகளினால் தடுக்க பார்த்தால் எழுந்து வரும் தீக்குழப்பு புகைந்தா போகும். பெருமலையை கைகளினால் கலைக்க பார்த்தால் பிறகின்ற கருவுகளோ கலைந்தா போகும். விரிகங்கை காவிரியில் வெள்ளம் தேங்க, விரிகங்கை காவிரியில் வெள்ளம் தேங்க வேட்டியினால் தடுப்பதென்றால் ஒரு வெக்க கேடு. அதுபோல நீங்கள் ஒரு எரிமலையாக, பெருமலையாக, கங்கையாக, காவிரியாக அறிவில் ஆற்றலில் கற்பனையில் உழைப்பில் பெருக்கெடுக்கப்படுவது உலகத்தால் யாரையும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை தெரிவித்து வருகிற பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கு முதற்கையுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை உங்கள் சந்திப்பு நடைபெறுகிறது. இளம் படைப்பாளிகளை, வளர்ந்து வரும் படைப்பாளிகளை, புதிய சிந்தனைகளை ஊக்குவிப்பதற்காக நீங்கள் எடுத்து புத்தகமாக பதிப்பிட்டு வருகிறீர்கள். அதற்கு அப்சப்பிரியா அவர்களுக்கும் அதனுடைய செயலாளர் தம்பி பூபாலன் அவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உலகத்திற்கும் பழி சொல்லத்தான் தெரியாது, பழி சொல்ல தெரியாது என்பது என்னுடைய கருத்து. இந்த உலகத்திற்கு பழி சொல்லத்தான் தெரியும், வழி சொல்ல தெரியாது என்பது கருத்து. ஏனென்றால் அதிகமாக பேசினால் வாயாடி என்கிறார், பேசாமல் இருந்து விட்டால் ஊனப்பட்டா, செலவு செஞ்சா ஊராடி, செலவே செய்ய பஞ்சப்பட்டாரி. உலகத்திற்கு பழி சொல்லத்தான் தெரியும் ஒழிய வழி சொல்ல தெரியாது என்பதை அடிப்படையாக வைத்து பெரும் கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதையை குறிப்பிடுகிறார். இப்படி செய்தால் இதுவும் தப்பு, அப்படி செய்தால் அதுவும் தப்பு. கட்டும் நாய்க்கு காரணம் தெரியாது, தன்னிடம் பார்த்தே தானே குறைக்கும். ஆகவே உலகத்தின் வாயை மூட முடியாது, உன்னுடைய காதுகளை மூடிக்கொண்டு முன்னேறு என்று வைரமுத்து அந்த கவிதையை குறிப்பிடுகிறார். அதுபோல என்னதான் நடந்தாலும் ஒவ்வொரு 3வது ஞாயிற்றுக்கிழமையும் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது என்பதை நான் நன்கு அறிவேன். நம்முடைய அருமை தம்பி கவிஞர் பூபாலன் அவர்கள் அவர் பள்ளி மாணவராக இருக்கிற போது இருந்து அவர் அறிவி, ஆகவே அப்பிருந்து ஒரு துடிவிருக்கும் வேகமும் எதையாவது செய்ய வேண்டும் என்ற துணிப்போடு அவர் வளர்ந்து வருகிறார். இந்த ஆண்டு கோவை புத்தக திருவிழாவில் அவருடைய சிறந்த படைப்பாளிக்கான விருது வழங்கி புத்தக கண்காட்சி பெருமையை பற்றிக்கொண்டார். ஆக இந்த கவிஞர்களால் என்னுடைய தம்பியாக என்னுடைய பள்ளியில் பணியாற்றுகிற சதீஷ் கணேசன் அவருடைய புத்தகம் ஊர்குருவி, அதை பற்றி இதை நன்றாக விமர்சித்து அவருடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். அதுபோல கோடை திருந்திகள் என்பதை பற்றி தாத்தா பாட்டி எப்படி பண்ணுகிறார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர் சொல்லும் பொழுது எனக்கு தோன்றியது, எங்கள் பள்ளியில் கூட தாத்தா பாட்டி விழா என்பதை அடுத்த ஆண்டு முதல் நடத்தலாம் என்று உடனே எனக்கு தோன்றியது. ஒருத்தர் எழுதினார், திண்ணையில் இருந்த அப்பா வீட்டுக்குள் வந்தார், திண்ணையில் கிடந்த அப்பா வீட்டுக்குள் வந்தார் படமாக, படம் அப்படியே இருக்கு. அந்த காலத்துல ஒரு தாய் 10 குழந்தைகளுக்கு சோறு போட்டா, ஆனால் 10 பேர் சேர்ந்து ஒரு தாய்க்கு சோறு போடுறது இல்லை, அந்த நிலைமைதான் இருக்கிறது. அதையெல்லாம் எடுத்திருக்கிறார். ஆகவே ஒரு படைப்பாளி எப்படி தன்னை பன்முகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று யோசித்தார். அதை பற்றி மட்டும் உங்களிடம் பேசிவிட்டு நான் விடை வரலாம் என்று இருக்கிறேன்.
ஒரு படைப்பாளி தன்னை பன்முகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி என்று கேட்டால் அதற்கு அவர் ஒரு நான்கு வேலைகளை செய்ய வேண்டும். ஆக ரீட், அதாவது படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், நிறைய வாசிக்க வேண்டும். வாசிப்பிலே ஐந்து நிலை இருக்கிறது. ஐந்து நிலைகளில் வாசித்தால்தான் அது உண்மையான வாசிப்பு, இல்லாவிட்டால் அது வாசிப்பே இல்லை. அந்த ஐந்து நிலைகள் என்ன என்று கேட்டால் அறிதல். அறிதல் என்பது அறிதல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. அறிதல் என்பது அறிதல், அது உங்களுக்கு புரிந்திருந்தால்தான் அதை அறிவு. அறம் செய்ய விரும்பு என்பது அறிதல், அறத்தை விருப்பத்தோடு செய்ய வேண்டும் என்பது புரிதல். பிச்சைக்காரன் செல்லாத மாட்டை போட்டு போன என்ன பிரயோஜனம்? அதனால அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. புரிதல் என்பது அறிவல்ல, அது குறித்து சிந்தித்தல் மட்டுமே அறிவு. எப்படி சிற்பிக்குள் ஒழுகிற மலை துளி முத்தாக மாறிவிடுகிறது, அதுபோல் தான் நமக்குள் நிகழ்கிற ஒரு மாற்றம், ஒரு செய்தி, ஒரு கருத்து, ஒரு உந்தல், அது அப்படியே வளர்ந்து 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 பரிணாமமாக மாற வேண்டும். ஒரு சிறந்த படைப்பாளி என்று சொன்னால் எதிர்காலத்திற்கான சிந்தனைகளை கொடுக்க வேண்டும். ஒரு மொழியை ஒரு மையத்திலிருந்து அடுத்த மையத்துக்கு உயர்த்த வேண்டும். மகாகவி பாரதி காலத்தில் அந்த நிகழ்வு நடந்தது. அதற்கு பிறகு நாம் வாழ்கிற காலத்தில் அதற்கு அடுத்தடியை எடுத்து செல்கிறோமா என்று பார்க்கலாம். சிலர் அதற்கான முயற்சி செய்கிறார்கள். ஒரே கவிதையில் பன்முகங்களை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இப்பொழுது வந்திருக்கிறது. ஒன்றை மட்டும் சொல்வதில்லை, இரண்டு வரிகளை படித்தால் ஒரு அர்த்தம், அடுத்த இரண்டு வரிகளை படித்தால் இன்னொரு அர்த்தம், அடுத்த இன்னொரு வரிகளை படித்தால் இரண்டு அர்த்தம் என்பதை அவர்கள் எடுத்துச் செல்கிறார். கரையில் இருக்கிறவன் காற்று வாங்கிவிட்டு வருகிறான். இன்னும் கொஞ்சம் போகிறவன் தப்பி சொல்வதை போல கடலை சிறு துகள்களாக எடுத்து வருகிறான் ஈரத்தோடு. இன்னும் கொஞ்சம் செல்கிறவன் அவன் வந்து நீரை எழுதி வருகிறான். இன்னும் செல்கிறவன் உடனே முத்தை எழுதி வருகிறான். ஆக ஒரு படைப்பாளி அடுத்த நூற்றாண்டை எட்டி பார்க்க வேண்டும். கடந்த காலத்தின் மையை கொண்டு, நிகழ்காலத்தின் சொல்லை கொண்டு எதிர்காலத்தை யார் செலுத்துகிறார்களோ அவர்கள்தான் சிறந்த படைப்பாளியாக இருக்க முடியும். காலத்தோடு காலமாக கரைந்து போகிற படைப்புகள் படைப்புகள் அல்ல. அவன் காற்றுக்கு அசைகிற தூசியாக இல்லாமல் புயலையே திசை மாற்றுகிற சூறாவளியாக அவன் இருந்தால்தான் அது முடியும். ஆகவே படைப்பாளி என்பது இன்னொரு அவதாரம், இன்னொரு தவம், அது ஒரு தவம் படைப்பாளி. ஆகவே அறிதல் என்பது அறிதல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. புரிதல் என்பது அறிதல்ல, அது குறித்து சிந்தித்தல் மட்டுமே அறிவு. ஏன் சிந்திக்கணும்? வள்ளுவர் சொல்றார், எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவர் சொன்னார். நான் அதை திரும்ப திரும்ப படித்த பிறகு இப்பொழுது எனக்கு வேறு சிந்தனை வந்திருக்கிறேன். என்ன சிந்தனை என்று கேட்டால், யார் யார் வாய் என்பதில் யார் யார் நம்முடைய வாய் மட்டும் இல்லை, வள்ளுவனோட வாய் இருக்கிறது என்பதை நான் புரிதாக புரிந்து கொள்கிறேன். வள்ளுவன் சொன்னதற்காக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. யார் யார் வாய் என்றால் அவர் விதிவிலக்கு சொல்லவில்லை, என்னை உட்பட என்றுதான் அதற்கான அர்த்தம் இருக்கிறது. ஆகவே புதிய படங்களில் ஒன்று சிந்திக்க நாம் தொடங்க வேண்டும். உதாரணத்திற்கு தோன்றின் புகழோடு தோன்றுங்க, அதுதான் தோன்றாமே அதற்கு நம்முடைய ஆசிரியர் என்ன பதில் சொல்லிக் கொடுத்தார்? பிறந்தா புகழோட பெற, இல்லாட்டி பிறக்காதுன்னு சொல்ற. பிறக்கிற பொழுது எல்லாரும் புகழோட பிறக்க முடியும். நீ எந்த இடத்துல தோன்றினாலும் அங்க புகழ் வர வேண்டும், பழிவரக்கூடாது. நீங்க நீ வந்தால் இவர் புகழ் வர வேண்டும், உடைய பழிவரக்கூடாது. எந்த இடத்தில் நீ தோன்றினாலும் அங்கே புகழோடு வர வேண்டும். எப்படி அப்படி வாழ்ந்தா போதும்? லேடர் தமிழ்வாணன் அவர்கள் குறிப்பிடுகிறார், எப்படி ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ முடியும்? அவர் சொல்றாரு, ஒவ்வொரு தினத்தையும் நற்செயல்களால் நிரப்புங்கள். இந்த தண்ணீர் பாட்டில் பிளான்ட்லாம் ஒரு காலியான குடுவை வரும், அது இருக்கக்கூடிய திரவத்தை ஊற்றி நிரப்புவாங்க. அது போல ஒவ்வொரு நாளும் நமக்கு வருது. இந்த நாள் நம்ம முழுமையா நிரப்பணுமா அவர் கேட்கிறார். ஒவ்வொரு தினத்தையும் நற்செயல்களால் நிரப்புங்கள். ஒரு நல்ல வாரம் தான், ஒவ்வொரு வாரத்தையும் நற்செயல்களால் நிரப்புங்கள்.
ஒரு நல்ல மாதம் உண்டாகும். ஒவ்வொரு மாதத்தையும் நற்செயல்களால் நிரப்புங்கள், ஒரு நல்ல வருடம் உண்டாகும். ஒவ்வொரு வருடத்தையும் நற்செயல்களால் நிரப்பிக் கொண்டே இருங்கள், ஒரு நல்ல வாழ்க்கை உண்டாகும். ஆக ஒவ்வொரு நொடியும் நமக்கு முக்கியம். புத்தர்கள் கேட்டாங்க, வாழ்நாள் எவ்வளவு தூரம்? ஒரு நொடி தான். இந்த நொடி நான் ஒழுங்காக இருந்தால்தான் அந்த நொடி இருக்கும். ஆக வாசித்தல் என்பது அறிதல் அல்ல, புரிதல். புரிதல் என்பது வாசிப்பல்ல, அது குறித்து சிந்திக்க வேண்டும். ஏன் என்று கேட்டால், அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், கலிதாசன் சொன்னார், நம்பிக்கை நாகராஜன் சொன்னார் என்பதெல்லாம் முக்கியம். நீ என்ன சொல்கிறாய்? இரண்டு பேரும் சொல்லுகிற கருத்தை வெட்டி எடுத்துவிட்டு புதிதாக ஒரு கருத்து சொன்னால்தான் சமுதாயம் வளரும், சமுதாயம் வாழும். ஏற்கனவே சொன்ன கருத்து வெல்லுகிற ஒரு சொல்லை உங்களால் சொல்ல முடியுமா? வள்ளுவர் காலத்துல ஆணும் பெண்ணு நேரா பார்க்கல. அவர் சொல்றார், யார் நோக்குங்கால் நிறம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். அவர் ரெண்டு பேரும் பேசவே கிடையாது. இவன் பார்த்தா அவன் அது மலருது. கம்பன் காலத்தில் அது மாறுது. என்ன மாறுது? அண்டரும் நோக்கினார், ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க. அடுத்து அடுத்த தலைமுறை வெளுப்பாக மேட்டா எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? ரெண்டு பேரும் பார்க்கல, மூணு பேர் பார்த்தாருங்கிறார். என்ன? அண்டரும் நோக்கினான், அவளும் நோக்கினாள், ரெண்டு பேரையும் அழித்து நோக்கி அவன் அப்பக்காரன் நோக்கினான். கவிதையுடைய பணி தான். மூணு வழியா ரெண்டு வழியா படிச்சா வேற அர்த்தமா இருக்குது. அப்படி ஒரு கவிதையை படிக்க எனக்கு நேர்ந்தது. அவன் எழுதுகிறான், தினம் தினம் மறக்காமல் மனைவிக்கு பூ வாங்கி செல்லுகிறான். தினம் தினம் மறக்காமல் மனைவிக்கு பூ வாங்கி செல்லுகிறான். அவ்வளவு பாசம் பூக்காரி மீது. இப்ப ரெண்டு அர்த்தம் கிடைச்சிச்சு. உடனே பூக்காரி மீது சொல்லும்போது இவன் மேலும் நமக்கு கொஞ்சம் மனசு குப்பையாகுது அவன் நினைச்சு. அடுத்து ஒரு பாருங்க, தினம் தினம் மறக்காமல் மனைவிக்கு பூ வாங்கி செல்கிறான், அவ்வளவு பாசம் பூக்காரி மீது. அகவை முடிந்து அவள் வீட்டில் அடுப்பு எரியும். எப்படி வருது இது மாதிரி? உன்னுக்குள்ளேயே சரவெடிகளாக கவிதைகள் வந்து கொண்டிருக்கிறது. மாறு ரெண்டு நேரம் மூணு நாலாவது அடி மாறிக்கொண்டே போறது. நம்ம ஒரு கோணத்தில் எடுத்துட்டு போறான், அவன் இன்னொரு மனத்தில் இருந்து நம்ம அட்டாக் பண்ணக்கூட அந்த படைவாளி. ஆகவே அறிதலோடு இருக்காமல் புரிதல் வேண்டும், புரிதலோடு இருக்காமல் அது குறித்து சிந்திக்க வேண்டும். அறிதல், புரிதல், சிந்தித்தல், அதற்கடுத்து தெளிவு. ஒரு தெளிவு வர கலகையை பற்றி மீன்பிடி கூட ஒரு தெளிவு வரும். தெளிவு ஏன் வேண்டும்? இது வாரி சொன்ன வார்த்தை. எண்ணிய புரிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெச்சல் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். அதை குறித்து ஆழமாக அறிகிற தன்மை நமக்கு வேண்டும். வாசிப்பவனுக்கு பன்முகங்களில் அது அர்த்தம் கிடைக்கக்கூடியதாக வாசிப்பவனுக்கு ஒரு நிறம். அதுல வந்து கவிதைகள் எல்லாம் மூணு நிறத்துல வரவுங்கிறாங்க. ஒண்ணு அது ஆங்கிலத்துக்கு சொன்ன ட்ரிபிள் ஐ இ அப்படியா. ஃபர்ஸ்ட் ஐ இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும், அதுல ஒரு தகவல் ஆகணும், ஒரு தரவு இருந்தாலும் ஒரு தரவு, ஒரு செய்தி, சமுதாயத்துடைய செய்தி. ஒரு திருநாள் மாதிரி ஒரு செய்தி வருது. அவன் வீட்டின் பெயர் அன்னை இல்லம், அவர் அன்னை இருப்பதோ அனாரி இல்லத்தில் ஒரு கவியில் பேசப்பட்டு வந்தது. அப்போ ஒரு தரவு, தகவல், இன்ஃபர்மேஷன். அதற்கடுத்து என்ன கேட்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. உள்ளுக்குள்ள போய் ஒரு நெருப்பை பத்த வைக்கும். வாரதியுடைய கவிதைகள் எப்படி? வாரதியுடைய கவிதைகளை கேட்டு விழித்திருந்தவர்கள் தூங்கி கொண்டிருந்தவர்கள் மட்டுமல்ல செத்து கிடந்தவர்கள் சொன்னார். அப்போ இந்த கவிதை அடுத்த அளவுக்கு கல்லுதான். அப்போ ஒரு இன்ஃபர்மேஷன், அதுக்கடுத்து இன்ஸ்பிரேஷன், அதுக்கடுத்து இனிஷியேட். அவங்களோட செயலை தூண்ட வைக்கப்படியா இருக்கும். கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு போகக்கூடாது. இப்ப வந்து தாத்தா பாட்டி வந்து சொன்னதையுமே, எங்க பள்ளியில தாத்தா பாட்டி விழா நடத்த வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலை, ஒரு ஒரு இனிஷியேஷனை ஒரு எனக்கு தூண்டி விட்டு பாருங்க. அது போல அந்த படைப்பு. அதற்கடுத்து என்ன? இ நகைச்சுவை போல கலந்திருந்தாலும் நமக்குள்ள இந்த மூன்று விஷயங்கள் உள்ள நீக்க முடிந்தது. இப்பொழுது படைப்பை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்.
உங்கள் கவிதை இந்த மூன்று நிலைகளில் இருக்கிறதா, நான்கு பரிணாமமாக இருக்கிறதா என்று பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏதோ போதைய கீழ்வனை வீசி எடுத்து போனாலும் கூட அது கவிதையாக இருக்கும். நான் வரும்போது பார்த்தேன், இந்த பொள்ளாச்சியில வரும்போது அந்த ஆலியா போகும்போது இப்ப படிச்சுட்டோம், ஒரு டயர் ரீட்ரேடிங் பண்ற மாதிரி லாரி அந்த கடையில் கடனுக்கு வேலை செய்யாது, நான் கடனுக்கு வேலை செய்ய மாட்டோம். என்ன இருக்கு கடலுக்கு வேலை செய்ய மாட்டோம், கடலுக்கு வேலை செய்ய மாட்டோம் என்று இருக்கு. வேலையை கடலுக்கு செய்ய மாட்டேன், காசு இல்லாம வேலை செய்ய மாட்டேன். ஒரே வழிகள் தான் தெரியும். சேலத்துல வாங்க ஒரு ஜவுளி கடை எழுதி வச்சிருந்தான், வேலைக்கு படித்து எழுந்தது வேண்டாம், இது கவிதையா இருக்கும் செய்ய போய் தாக்குவார். வேலைக்கு படித்து எழுந்தது வேண்டாம், வேலையை படித்து எழுந்தது வேண்டும். இந்த எழுதலை எடுத்து படுத்த சொற்களை பக்குவமாய் இணைத்தால் கவிதை என்றதை கண்டு போகிறது. அது அறிதல், புரிதல், சிந்தித்தல், கெடுதல், அதற்கடுத்தது பகிர்ந்தது. ஒரு தேர்வு நடந்தது, தேர்வு நடந்ததுல அந்த ஆசிரியர் அந்த பாடப்பிரிவு ஆசிரியர் அந்த தேர்வுக்கு அறிவு ஒரு குறிப்பு எழுதியிருந்தார். அந்த குறிப்பு யார் படித்து புரியவே இல்லை, மாணவன் புரிய வேண்டும் அல்லவா, மாணவன் படித்தான் புரியல, அவன் நண்பர்களுக்கு கேட்டா புரியல, அவனுக்கு இணக்கமான ஆசிரியர்கள் கேட்டா அவனும் புரியல. அவனுக்கு அந்த இணக்கம் ஆசிரியர் என்ன சொன்னாரு, இந்த இவருடைய அந்த பாட ஆசிரியர் ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார், அது தமிழில் எழுதியிருக்கார், எங்க யாருனாலும் படிக்க முடியல, அவர்கிட்ட போய் கேட்கவும் முடியல, அவர் அப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னு போய் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கேட்டிருக்காங்க. தலைமை ஆசிரியர்னால படிக்க முடியும். உடனே தலைமை ஆசிரியர் அந்த ஆசிரியர் கூப்பிடுற சம்பந்தப்பட்ட இருந்தாருல, அவர் எழுதி நீ என்ன எழுதியிருக்கீங்க யாருக்குமே புரியல அப்படின்னு சொன்னபோது, அவர் நான் இது எழுதியிருக்கிறேன், என்ன எழுதியிருக்கேன், கையெழுத்து ஒழுங்காக இருக்க வேண்டும் எழுதியிருக்கேன். அவருக்கே புரியல. அதுபோல சிலர் எழுத எடுத்து அவனுக்கே புரியாது. அதாவது நீங்க ஒரு படைப்பாளி ஒரு கோணத்தில் இருந்து பார்க்கிறான், வாசகன் இன்னொரு கோணத்தில் இருந்து பார்க்கிறான், இன்னொரு கோணத்தில் இருந்து பார்த்தாலும் ஒவ்வொரு வாசகமும் ஒரு கோணத்தில் இருந்து பார்க்கிறான். ஆசிரியர் ஒரே பாடம் தான் எழுதுகிறான், அங்கு இருக்கக்கூடிய 30 மாணவர்கள் 30 கோணத்தில் இருந்து அதை பார்க்கிறார்கள். அதுபோல பல பரிணாமங்களுடைய படைப்புகள் இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படுகிறது. அப்ப அறிஞர் அந்த வாசிப்பு சொல்லிட்டேன், அதற்கு அடுத்தது கவனித்த ஆங்கிலத்தில் அப்சர்வ் கவனிக்க, எவ்வளவு நிகழ்வு கவனிக்கிறது, அந்த கவனிப்பின் மூலமாகத்தான் புதிய படைப்புகளை உருவாக்க முடியும். கவனித்தல் என்பது பார்த்தல் அல்ல, நம்முடைய மூளையும் நம்முடைய மனமும் இணைந்து செய்யக்கூடிய அதை கவனிக்க வேண்டும். எல்லா கொஸ்டின் வச்சிருக்கீங்களா, கொஸ்டின் யாராவது இருக்கீங்களா, அடிச்சீங்களா, கொஸ்டின் அடிச்சதே இல்லையா, எல்லாரும் கொஸ்டின் அடிச்சிருக்கேன், நடுவம் எனக்கு ஒரு கவிதையின் கொஸ்டின் அடிச்சா ஒரு கவிதை இருக்கேன், என்ன கவிதை இருக்குண்ணா, சாகும் போது கூட கைகட்டு வாங்குறது கொஸ்டின். இது எவ்வளவு விஷயம் சொல்றவர், தோண்டி பொருள் தோன்று என்று வல்லவர் சொன்னது இந்த ரெண்டு வழியில் அடி சொல்றவர், சாகும் போது கூட கைகட்டு வாங்குறது கொசு, அப்படி அதை நான் போட்டேன். கவிதைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் கேட்டால், கட்டுக்கட்டாக கஜானாவில் அடுக்கி வைக்கக்கூடிய நோட்டுகளாக இல்லாமல் தினசரி புழங்கக்கூடிய சில்லறை நாணயங்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்களுக்கு உரிமை போச்சு. அந்த ஆசிரியர் என்ற கையெழுத்து யாருக்குமே புரியவில்லை இல்லையா, அதுபோல யாருக்குமே புரியாத கவிதை எழுதி பிரயோஜனம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. அதை வாசிக்கிற தகுதி எனக்கு இல்லை என்பது அந்த படைப்பாளியுடைய கருத்து. எல்லாரும் பிடிக்காது உனக்கு தெரியாது, ஏன்னா வாசிக்க தெரிந்தவர்களுக்கு தான் ராகம் பிடிபடுகிறது, அதுபோல நேசிக்க தெரிஞ்சவர்களுக்கு தான் என் நெஞ்சம் புரிகிறது, உனக்கு இங்கே புரிய போகுது. புதிய சிந்தனைகள் தேவைப்படுகிறது. காலம் காலமாக காலம் காத்திருக்கிறது கவிஞருடைய படைப்புகளுக்காக. கவிஞருடைய உதடுகள் உச்சரிக்கப்படாத சொற்கள் உயிரில்லாத சடலங்களாகவே செத்து கிடக்கிறது. ஆகவே புதிய சொல்லாட்சியை நாம் பயன்படுத்த வேண்டும்.
எங்க நிறுவனத்தில் வேலை செய்கிற சதீஷ் குமார் என்பவர் இவர் எனக்கு வந்தார் அல்ல இருக்கார். அவர் வந்து புதிய சொற்களை நிறைய கண்டுபிடித்திருக்கிறார். நாங்கள் அழைத்து அவர் பாராட்டி அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், கடல் சிறந்த தமிழர்கள் அழகான புத்தகமாக இருக்கிறது. உள்ளாட்சி இலக்கிய வட்டம் ஒரு நாளாக போய் கூப்பிட்டு அவருடைய அனுபவத்தை பேச வைக்கிறார், பகிர்ந்து கொள்ள. அப்ப கவனித்தல் எல்லாரும் கவனிக்கிற மாதிரி கவனிக்க கூடாது, வேற விதமா கவனிக்கணும். எப்படி கவனிக்கிறது? ஒரு விஞ்ஞானி ஒரு படைப்பாளி தான், கவிஞர் ஒரு படைப்பாளி. ஆப்பிள் பழத்தாலே மேலே இருந்துச்சு, ஏன் இருந்துச்சு ஒருத்தர் கேட்டா கவனிச்சான். பறவைகள் பறப்பதை எல்லாரும் பார்த்தா ஒருத்தர் கவனிச்சு அதை கேட்டான். என்ன கவனிச்சான்? பறவைகள் வழக்கமாக சிலையை அழைத்துக் கொண்டுதான் மறக்கும். அந்த ரைட் சகோதரர்கள் மீனை பிடிக்கிற போது ஒரு மீன் கொத்தி வந்து மீனை கொத்தி விட்டு சிலையை அசைக்காமல் சல் நின்றுவார்கள். இதை பார்த்தவர் கேட்டான், பறவைகளால் சிறை அசைக்காமல் பறக்க முடியும் என்று சொன்னால் சிறை அசைக்காமல் பறக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தை நாம் ஏன் கண்டுபிடிக்க முடியாது என்ற சிந்தனை. உற்று கவனித்தால் உயிரில்லாத கற்கள் கூட நம்முடன் பேசும். உயிருள்ள ஒரு உயிர் உள்ள செடிகளும் புற்களும் பூண்டுகளும் நம்முடன் பேசும். ஒரு கவிஞர் வேலுசாமி என்பவர் எழுதிய ஒரு கவிதை, அவர் எழுதுகிறார், செடியை பார்த்து புல் கேட்டது. என்ன கேட்கிறது? செடியை பார்த்து புல் என்ன கேட்க? அவர் சொல்றார், செடியை பார்த்து புல் கேட்டது, ஏன் இத்தனை வேகமாய் வளர்கிறாய் என்று. செடி வைத்தால் வேகமாக வளரும், புல் வைத்தால் தலையிலே இருக்கும். செடியை பார்த்து புல் கேட்டது, ஏன் இத்தனை வேகமாய் வளர்கிறாய் என்று. செடி பதில் சொல்ற, வளராவிட்டால் காலால் தலைமையில் நச்சு நச்சை விதிப்பான், வளர்ந்து விட்டால் நிலப்பர நாடுவார் ஆகவே நான் வளர்க்க. செடிகளும் கொடிகளும் இலைகளும் நாய்களும் நரிகளும் பறவைகளும் பூக்களும் நம்மிடம் பேச. ஈரோடு தமிழன் ஒரு கவிதை சொன்னார், செடிகளும் பூக்களும் தினம் தினம் செடிகளும் மரங்களும் தினம் தினம் பூத்து குலுங்குகிறது, பூத்து குலுங்குகிறது என்றாவது மனிதன் சிரித்து கற்றுக்கொள்ள மாட்டானா? கவிதைக்குள் உலகத்தை வைக்க முடியும். கடலை அடக்கியிருக்கிறார் நம்முடைய கவிஞர் சதீஷ் கணேசன் அவர்கள். வீட்டுக்கு வந்து ஈரத்தோட மணல் ஒருந்தா அதுல சிறுவர் இருக்கிறது. அவர் படிக்கிற போது இன்னொரு கவிதை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒன்னிலிருந்து ஒரு கவிதையை படித்தது உங்களுக்கு இணையாக ஒரு பத்து கவிதை உங்க மனதில் தோன்றுனா நீங்கள் அத்தனை உங்களுக்குள் இருக்கிறதா அர்த்தம். கம்பேரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு நடக்கணும். இவர் படிச்சதுன்னு எனக்கு ஒரு கவிதை தோணுச்சு, அறத்தில் இருந்த நகர பேர் உண்டு பஸ் பஸ் அறத்தி முகுந்த நகர பேருந்தில் அலுவலகம் சென்று வீடு திரும்பி அறத்தி மிகுந்த நகர பேருந்தில் அலுவலகம் சென்று வீடு திரும்பி ஆடை மாற்றும் போது உதறிய முந்தானையில் இருந்து உதிர்கிற பார்வைகள் ஒளி கண்டு கொள்ள கொண்டு எல்லாம் பார்க்க ஒரு செய்தி எப்படி இருக்கு? எப்படி ஒரு லிட்டர் பாலம் சுண்டி 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 ஒரு கம்பர் பண்றதுனால சொற்கள் சிக்கனமும் சொற்களின் கச்சத்தனமும் அங்க முன்னால சொன்னாங்க, சொற்களில் இருந்து விடுபடக்கூடிய தன்மையும் அதன் அர்த்தங்களில் இருந்து அப்பால் போய் நிற்கிற தன்மையும் ஒரு படைப்பாளிக்கு இருந்தால் நல்ல படைப்பை கொண்டு வர முடியும். சொற்களோடு சொற்களாக கலைந்து போகக்கூடாது. சொற்களினிடம் வரிசையாக நிற்க வேண்டும். என்ன எடு, என்ன எடு, என்ன எடு, உன்னை எடுக்க மாட்டேன் ஓடிப்போம். படைப்பாளியுடைய டபம். அப்போ படிப்பு அதற்கடுத்தது கவனிப்பு அதற்கடுத்தது கேட்க. கேட்பது என்பது காதில் மட்டுமல்ல உடல் முழுக்க காதுகளாக இருந்து ஒரு செய்தியை கேட்க. பேரு எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணிட்டு பண்ணீங்க அப்போ இதுவரைக்கு தன் பதிவை புதுப்பிக்க வேலைவாய்ப்பு நிலையத்திற்கு சென்ற மகளிடம் தாத்தா கேட்டார், என்னுடைய எனக்கு இதுபோல சமுதாயத்தினுடைய சூழ்களை யாருக்கும் தெரியாம சூடு போடக்கூடிய திறமையை ஒரு கவிஞர் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்போ கவனித்த அதற்கடுத்தது அனுபவப்படுத்து அனுபவம்.
உங்களுடைய அனுபவத்தையே படைப்பாக படைப்பாக திரும்ப திரும்ப மாற்றி கொடுக்கிற தன்மை ஒரு படைப்பாளிக்கு உண்டு. படைப்பாளி என்பவன் நிகழ்காலத்தில் நின்று எதிர்காலத்தில் எட்டி பார்க்கக்கூடிய ஒரு ஞானி. ஆகவே அந்த மாதிரியான படைப்புகள் நிறைய இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் வெளியிட்டிருப்பதை நான் பார்க்கிறேன். அடிக்கடி அப்சப்ரியா அவர்கள் வெளியிடும் புத்தகத்தை எல்லாம் எனக்கு வாசிப்பார். நான் வாசித்து விட்டு பள்ளியுடைய நூலகத்துக்கு கொடுப்பேன். ஆகவே வாசிப்பு என்பது தொடர் பழக்கமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். யாரை பார்த்தாலும் அதற்குள் ஒரு விண்ணப்பிக்கிற தன்மை வேண்டும். ஆகவே இந்த ஊர்குருவியில் நிறைய கவிதைகளை அவர்கள் எடுத்து சொன்னார்கள். நானும் சில மேற்கோள் காட்டி அங்கே எழுதியிருக்கிறேன். எந்த பறவையும் கூடு கட்ட காட்டை வெட்டுவதில்லை என்று ஒரு கவிதையை கொடுத்திருக்கிறார். காடு முழுவதையும் வெட்டிய பிறகு ஒதுங்குவதற்கு நிழல் தேடினான் பிறகு வெட்டிய மரம் வெட்டி சொல்றோம். நேற்று ஒரு கவிதை சொன்னார், தாங்க முடியாத மகிழ்ச்சியில் மரம் தலையசைக்கிறது. பூமிக்கடியில் வேர்கள் புல்லாங்குழல் வாசிக்கிறதா? வேர்களின் வேலை யாரும் நிகழ்த்த முடியாது. கிளைகளை வெட்டும் பக்கத்து வீட்டுக்காரனே வேர்கள் உள்ளே நீள்வதை என்ன செய்யும்? நிறைய பகுதியில் கொக்கு வாடியே நின்று கவிதை வாசினா ஓடுமீன் உரிமையின் வருவரைக்கும் வாடி ஒருத்தருக்கு கொக்கு வாடியே நின்றது. இருக்கு அப்படியே நின்றது. ஓடி மீன்கள் எல்லாம் ஜோடி மீன்கள். கொக்கு வாடியே நின்றது. ஓடி மீன்கள் எல்லாம் ஜோடி மீன்கள். அப்படி அது மாதிரி நீங்க எப்ப நீ கேட்க ஒன்னா தான் பிடிக்கும். ஏதோ சொல்ல வரலாம். அவையா சொன்னாங்க அறிவியல் மாநகராட்சி அடிக்கடி ஒரு ஐந்தாண்டுகளுக்கு முன்னால் எங்களுடைய பள்ளியில் ஒரு மாணவி சொன்னா, எழுது எழுது மாணவராய் பிறத்தல் எழுது, ஆனால் அறிவறிந்து மாணவராய் வாழ்தல் எழுது. உடச்சி அறிவு மாத்திரம் எங்க தாத்தா வீட்டு கிடந்திருக்காது. அந்த உப்பு தண்ணி குடிச்சிருக்க வேண்டியது இல்லை. புதிய சொல்லாட்சி, புதிய கருத்தாட்சி, புதிய எழுச்சி, புதிய விடிகள், இதெல்லாம் தமிழருடைய படைப்புகளிலே இருக்க வேண்டும். அப்படி ஒரு முயற்சியை சதீஷ் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த பருளை தூக்கி கொண்டு போவது பற்றி கூட அழகாக சகோதரி அவர்கள் விளக்கம் சொன்னார். நீங்கள் படித்தால் உங்களுக்கு வேறு விதமாக புரியும். இதை ஒட்டியோ வெட்டியோ குறுக்காக கத்திரிச்சோ அந்த கவிதை உங்களுடைய மனசுக்குள் ஒரு தூண்டுதல் உண்டாகிறது. தூண்டுதல் உண்டாகும். இரவு பொழுதும் உங்களை தூங்காமல் யோசிக்க வைத்தால் இந்த கவிதை சின்னதாக சிறந்த கவிதை. நான் புரட்டி படிப்பதில் சித்த புத்தகம், சிறந்த புத்தகம். படிக்கின்ற பொழுது எதை நம்மை புரட்டி போடுகிறோம் அதுதான் சிறந்த புத்தகம். ஒரு புத்தகம் போது உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற, ஒரு சொல் போதும் உங்களுடைய சிந்தனையை மாற்ற, ஒரு சொல் போதும் உங்களுடைய முயற்சிகளுக்கு முனைப்பு காட்ட. அப்படிதான் எழுதியிருக்காரு. பத்த கவிதையில் அவங்க சொல்லிட்டாங்க. இந்த கவிதை தொகுப்பு கூட நான் அவங்க குறிச்சேன். ஓடுகிற நகரத்தில் ஒரு கவிதையை பார்க்க பெரியவர்கள் யாருமே பார்க்கறது. நான் 30 லட்சம் இதுவரைக்கும் மாணவர்களை பார்த்துருக்கிறேன். எல்லா மாணவர்களுக்கும் நன்றாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, இப்ப நான் மாணவர்கள் இருக்கிறீங்க, 30 வருஷத்துக்கு பிறகு நீங்க நல்லா இருக்கீங்க. உங்களுடைய பெரியோர் பெற்றோர்கள் நோய் வாய்ப்பு இருப்பாங்க, பக்கவாதம் வந்திருக்கு, சார் கண் பார்வம் திங்கிருக்கு, தளர்ந்து போயிருப்பார்கள், நடை இழந்து உரை இழந்து மனம் திறந்து இருப்பார்கள். அப்போது நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், அனாதை இல்லத்திற்கு உண்ண உணவு கொடுங்கள், உடுக்க உடை கொடுங்கள், ஆனால் ஒருபோதும் உடைய தாய் தந்தையை கொண்டு வந்து கொடுத்து விடாதீர்கள் என்று 30 லட்சம் பேரை நான் மன்றாடி இருக்கின்றேன். அது மாதிரியான ஒரு கவிதை இருக்கிறது. மூத்த மகனின் இடங்களில் 3 பசங்க, மூத்த மகனிடம் இடம் இல்லை, இளைய மகன் பேசுவதே இல்லை. மூத்த மகனிடம் இடம் இல்லை, அவனிடம் இதயம் இல்லை. இளைய மகனிடம் இளைய மகன் பேசுவதே இல்லை. நடுமகனோ வார்த்தைகளால் கிழித்தெடுக்கிறார். மகளின் மகளிடம் மரியாதை போயிருந்தது. மகள் இருக்கா? அவளும் பார்க்கல, 3 பசங்களும் பார்க்கல, மகளும் பார்க்கல. வாழ் எங்கும் இடமில்லை, நான் வீதி சுற்றும் தாத்தா. எங்கேயும் இடமெல்லாம் தாத்தா வீதி சுற்றார். தான் கட்டிய மணல் வீட்டிற்கு அழைத்து செல்கிறது குழந்தை. மணல் வீட்டுக்கு வாதாத்தா அப்படின்னு இந்த படத்தை குறிச்சிருக்கோம். மணல் வீட்டு ஒரு காட்சிப்படுத்தி பாருங்க. என்ன அப்படின்னா, ஒரு படைப்பு வந்து
மனப்படத்தை உருவாக்க வேண்டும். அந்த மூணு சொல்ல மனப்படம் காட்சி வரும் காட்சி சில ஒரு காட்சி சொல்ற பாருங்க மனப்படம் ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள போறான். காட்டை சுத்தி பார்த்தேன் திடீர்னு ஒரு கரடி வந்துச்சு. கரடி காட்டுக்குள்ள ஒருத்த மரத்து மேல இருக்க இன்னொருத்த முகங்குளம் போட்டுட்டான். இந்த மரங்குள காட்சியா பாருங்க ஒரு மரம் ஒருத்த முகம் மேல இருக்க ஒருத்த உள்ள போயிட்டான் முகம் ஒருத்த மரத்து மேல இருக்க ரெண்டு பேர் கரடி வந்து ஒருத்த மரம் இருக்க ஒருத்த முகங்குள போய் போட்டுட்டான். கரடி போய் முகைக்கு முன்னாள் சுக்காச்சு உள்ள வரல வெளிவரா கரடி அங்கேயே இருக்கும். திருமுருளோடு வெளிவரா கரடி அங்கேயே இருக்கும். மரத்து மேல இருக்க கவனிச்சா என்ன முட்டாள்தனமான இருக்கிற பிள்ளை வெளியே ஓட பேசாம போய் முகங்குளில் முகங்குள இரு கரடி வேற ஒருத்த குழந்தை உங்களை கூப்பிடுறேன். அவன் கோபுலுக்கு நீரான அறிவுரை விட்டால் ஏற்கனவே கோபுலி தான் கரடி இருக்கு கரடி அது கரடி ஒழிப்பீடு. ஆமா அப்ப ஒரு கரடி தப்பிச்சு வெளியே போன ரெண்டு கரடி வரும். வீட்டுல ஒரு கரடி வேலைக்கு போன அங்க ரெண்டு கரடி அந்த கரடி தப்பிச்சு அங்க வர கரடி கரடிகளின் உலகத்தில் கவிஞன் கைவிட கொடுத்திருக்கிறார் வெளிச்சத்தை காட்டுகிறார். ஆகவே கவிதை என்பது உங்கள் கைவாளாக கவிதை என்பது உங்களுடைய சிந்தனை மூலமாக எதிர்காலத்தை உருவாக்குகிற விதையாக அந்த கவிதைகள் இருக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிற நம்முடைய பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கு அன்புசார் கவிஞர்களுக்கும் இன்னும் நிறைய பேச உங்களுக்கு இருக்கிறது. நானும் இன்னொரு நிகழ்வுக்கு நான் போக வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் என்னை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள். நன்றி வணக்கம் வாழ்க்கை.